இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். எனது வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சியில் உச்சி குளிர்வதற்கு அல்ல, பிரதமர் அன்வார் விளக்கம். கடந்த வாரம் ஜெர்மனி பயணம் உட்பட வெளிநாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட பயணங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட உச்சி குளிரும் சொகுசு பயணங்கள் அல்ல என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியுள்ளார். இப்பயணங்கள் யாவும் மலேசியாவின் நன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட பயணங்களே தவிர சில தரப்பினர் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளைப் போல உல்லாச பயணங்கள் அல்ல என்று பிரதமர் விளக்கினார். விடுமுறைக்காக மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதற்கு தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசாங்க பணத்தை விரயமாக்கி தாம் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு வருவதாக சில தரப்பினர் தவறாக விமர்சனம் செய்து வருவதாக பிரதமர் அன்வார் குறிப்பிட்டார். தாம் மட்டுமல்ல, துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமிடியும் அரசாங்க விமானங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் குதூகலத்திற்காக சென்று வருவதாக சில தரப்பினர் குற்றஞ்சாட்டுவது இயல்பு. ஆனால் உண்மை அதுவல்ல. கடந்த வாரம் ஜெர்மனிக்கு தாம் மேற்கொண்ட வருகையின் போது தமது அலுவல்கள் யாவும் ஹோட்டலுக்கும் சந்திப்பிற்கான கூட்ட அறைகளுக்கு மட்டுமே இருந்ததே தவிர ஒரு கடைக்கு கூட செல்லவில்லை என்று பிரதமர் அன்வார் தெரிவித்தார். இன்று புத்ராஜயாவில் பிரதமர் துறையினரின் வாராந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். துரோகத்தை பற்றி பேசுவதற்கு அறவே தகுதியில்லாத மனிதர் பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி என்று அம்னோ உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். துரோகத்தின் விளைநிலமாக விளங்கும் டாக்டர் ராமசாமி துரோகத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை பேசுவதற்கு அறவே தகுதி கிடையாது. அவர் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதே நல்லது என்று பஹாங் மந்திரி பசாரான வான் ரோஸ்டி குறிப்பிட்டார். ஒரு பேராசிரியராக இருந்த டாக்டர் ராமசாமிக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஆகியவற்றில் போட்டியிட செய்து வெற்றி பெற செய்து 15 ஆண்டுகளாக பினாங்கு துணை முதலமைச்சர் பதவியை தந்து அழகு பார்த்தது அவரின் சொந்த கட்சி டிஏபி. தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் கொடுக்கவில்லை என்பதற்காக ஒரு கடுமையான தேர்தல் காலத்தில் தன்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி மலேசிய வரலாற்றில் இந்திய சமுதாயத்தின் முதலாவது துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்தை பெற்றுத்தந்த டிஏபி தோற்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடைபெறும் சில நாட்களுக்கு முன்பு டிஏபியில் கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று கூறி வெளியேறியவர்தான் டாக்டர் ராமசாமி. அரசியலில் தன்னை ஆளாக்கிய டிஏபியை புறந்தள்ளிவிட்டு தற்போது உரிமை என்ற ஒரு கட்சியை அமைத்து கொண்டு உரிமை கொண்டாடி வரும் டாக்டர் ராமசாமி துரோகத்தை பற்றி பேசுவது விந்தையாக உள்ளது என்று வான் ரோஸ்டி குறிப்பிட்டார். புதிய கல்வியாண்டு மறுபடியும் ஜனவரியில் தொடங்குவதற்கு முன்பு கடைபிடிக்கப்பட்ட பள்ளி நாள்காட்டி முறையை கொண்டு வருவதை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்படும். 2024-2025 புதிய கல்வியாண்டுக்கான பள்ளி நாள்காட்டியை கல்வி அமைச்சகம் 2025 பிப்ரவரியில் திட்டமிட தொடங்கியுள்ளதாக கல்வித்துணை அமைச்சர் வாங் காஹ்வூ தெரிவித்தார். 2026 புதிய கல்வியாண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த கட்டுப்பாடு மற்றும் திட்டமிடல் செயல்பட தொடங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. புதிய கல்வியாண்டு நாள்காட்டி தொடர்பாக எழுந்திருக்கும் கேள்வியை பி என் பாரேட் புந்தார், முகமத் மிஸ்பாஹுல், முனிர் மஸ்டுக்கி அவர்களால் கேள்வி பதில் அமர்வின் போதே கல்வி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அதேவேளையில் ஆசிரியர்களின் கற்பித்தல் மற்றும் கற்றலை செயல்படுத்த இடையூறாக இருக்கும் பாடத்திட்டத்தை குறித்து கல்வி அமைச்சர் மேலும் ஆராய்ச்சி செய்வதற்கு தனது கருத்தை முன்வைக்கப் போவதாக பி என் பாலிங் ஹசன் சஹாத் வலியுறுத்தினார். 15வது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 3வது தவணையின் முதல் கூட்டம் மார்ச் 27 வரையில் 19 நாட்களாக நடத்தப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருமணமாகி 3 மாதங்களுக்கு பிறகு வாட்ஸ்அப் தலாக் 3 மூலம் விவாகரத்து செய்ததை தொடர்ந்து தனது முன்னாள் கணவரின் காரை சேதப்படுத்திய குற்றத்திற்காக பெண் ஒருவருக்கு ஷா ஆலம் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1 மாத சிறை தண்டனை அல்லது 1000 வெள்ளி அபராதம் செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது.
டத்தோ பட்டம் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரான அப்பெண்ணின் முன்னாள் கணவர் கடந்த 2020 இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதன் விளைவாக அவ்விருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வாட்ஸ்அப்பில் விவாகரத்து செய்ததாக தெரியவந்துள்ளது. அந்நபர் கடந்த 2020 July 21 வாட்ஸ்அப் தலாக் மூன்றில் விவாகரத்து செய்தியை அனுப்பியதுடன் முன்னாள் மனைவி அவருக்கு சொந்தமான வங்கி கணக்கு அட்டையை திருடியதாக காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அப்பெண் ஆத்திரமடைந்து முன்னாள் கணவரின் BMW 53 ரக வாகன கண்ணாடியை சேதப்படுத்திய குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் 427 பிரிவின் கீழ் 5000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் புக்கிட் அம்பாங்கில் மாற்றம் பிட் குழுவில் நிகழ்ந்த சண்டையை குறித்து காவல்துறையினர் விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சண்டையை குறித்து எந்தவொரு புகாரும் கிடைக்கப்பெறவில்லை என்ற போதிலும் சமூக வலைதளங்களில் இச்சம்பவம் குறித்த காணொளி ஒன்று வைரலாகி பரவி வருவதைத் தொடர்ந்து இவ்விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசேன் ஒமார்கான் கூறினார். ஆயுதங்களை கொண்டு கலவரம் செய்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் 148 பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று ஹுசேன் ஒமார் விளக்கினார். கடந்த March 12 மோட்டார் சைக்கிள் ஓட்டி குழு ஒன்று சண்டையிடுவதும் அச்சண்டையில் ஒருவர் மற்றொருவரை குத்தி அந்நபர் தரையில் விழுந்ததாகவும் மேலும் 5 மேற்பட்டோர் அவரை உதைத்து தலைக்கவசத்தால் தாக்கியதாகவும் காணொலியில் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பஹாங் கோலரம்பினில் கடந்த March 8 காணாமல் போனதாக கூறப்பட்ட வேளையில் நபர் ஒருவர் மற்றொரு மாநிலத்தில் அமலாக்க அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜொஹோரில் உள்ள அமலாக்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 38 அந்நபரை குறித்து நேற்று ரொம்பின் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாக மாவட்ட போலீஸ் தலைவர் டெபியூட்டி சூப்பரிண்டென்டென்ட் நோர் அஸ்மான் யூசுப் கூறினார். அந்நபர் பாதுகாப்பாகவும் உயிருடனும் இருப்பதுடன் போதைப்பொருள் வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்கு அமலாக்கப் பிரிவினர் அவரை கைது செய்துள்ளதாக நூர் அஸ்மான் விவரித்தார். அவ்வாறவர் கைது செய்யப்படுவதற்கு என்ன காரணம் மற்றும் அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஜொஹூர் சென்றாரா இல்லையா என்பது குறித்து தெளிவாக எதுவும் தெரியவில்லை என்று அந்நபரின் குடும்பத்தினர் வருத்தம் தெரிவித்ததாக நூர் அஸ்மான் குறிப்பிட்டார். குலிம் குலிம் ஹைடெக் தொழிற்சாலையில் 3.65 ஆழமுள்ள தொட்டியில் விழுந்ததில் அந்நிய தொழிலாளர் ஒருவருக்கு கால் மற்றும் தோள்பட்டையில் முறிவு ஏற்பட்டது. நேற்று இரவு 8:58 மணியளவில் கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பினை தொடர்ந்து அவ்விடத்திற்கு விரைந்ததாக குலிம் ஹைடெக் தீயணைப்பு தலைவர் அஸ்மீர் ஹசான் தெரிவித்தார். மூத்த தீயணைப்பு அதிகாரி மட்ஃபாட் கசாலி மற்றும் அவரின் தலைமையிலான 7 உறுப்பினர்கள் உட்பட குலிம் தீயணைப்பு மீட்பு படை நிலையத்திலிருந்து 2 ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றதாக அஸ்மீர் ஹசான் கூறினார். சம்பவ இடத்தில் 25 வங்காளதேச பணியாளர் ஒருவர் கால் மற்றும் தோள்பட்டை முறிவு ஏற்பட்டு தொட்டியில் விழுந்து இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட அந்நபர் மருத்துவ பரிசோதனைக்காக குலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அஸ்மீர் ஹசான் நேற்று ஓர் அறிக்கையில் விவரித்தார். சமிஞ்சே புக்கிட் புரோகாவில் 0.8 பரப்பளவில் காட்டில் தீப்பிடித்து எரிந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நேற்று இரவு 7:39 ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை நிலையத்திற்கு அவசர அழைப்பு வந்ததாக கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து செமிஞ்சே தீயணைப்பு மீட்பு நிலையத்திலிருந்து 6 கொண்ட குழு உட்பட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக செமிஞ்சே தீயணைப்பு மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தீ ஏற்பட்ட விபத்தை குறித்து காரணம் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று அஹ்மத் முக்லிஸ் ஓர் அறிக்கையில் தெளிவுபடுத்தினார். முன்னதாக இந்த தீ சம்பவத்தை குறித்து சமூக வலைதளங்களில் காணொலி ஒன்று பரவலாக வைரலாகியதுடன் மலையேறும் நடவடிக்கைகளுக்கு புக்கிட் புரோகா காட்டுப்பகுதி பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.